மார்னிங். இந்த பேண்டமிக் டைமில் வந்து கேட்டஸ்ட்ரோபிக் இம்பேக்ட் ஆன் ஸ்கூல் க்ளோசர், ஸ்கூல்லாம் முடிக்கிறதுனால என்னளவுக்கு இம்பாக்ட் இருந்துச்சும் சர்வே எடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லேர்னிங் சர்வே, யாரெல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஹூ ஒர்க்குட் இன் கோஆர்டினேஷன் வித் எமினன்ட் எக்கனாமிஸ் ஜீன் ட்ரெஸ்ஸேன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஒரு எமினன்ட் எக்கனாமிஸ். அவர் வந்து எமர்ஜென்சி ரிப்போர்ட் ஆன் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லி ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா ஒன்லி 8% ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரூரல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த முக்கியமான ஒரு இம்பாக்ட் பார்த்திங்கன்னா 37% ஆஃப் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவங்க படிக்கிறதை நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற முக்கியமான ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல் சர்வே பார்த்திங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் வந்து ரொம்பவே லிமிட்டடு போர்ஷனில் தான் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 25% அண்ட் 8% அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் எஜுகேஷன் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ரீசன் பார்த்திங்கன்னா மெனி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது ரூரல் ஏரியாஸில், அப்புறம் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தலித் அண்ட் ஆதிவாசி சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜ் அடைஞ்சிருக்காங்க. வெறும் 5% ஆஃப் சில்ட்ரன்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் அக்சஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிஎம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் செக்டர்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த 2% ஃபண்டை வந்து இதில் இம்ப்ரூவ் இதில் இன்க்ளூட் பண்ணி அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். வித்யாஞ்சலி 2.0 போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, டோனர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி அவங்க வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு மோடி. அது மட்டும் இல்லாமல் நோ அக்சஸ் டு டீச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த பேண்டமிக் டைமில் வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களை டீச்சர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்பவே வெறுமனே 50% ஆகும் மேலே வந்து அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்கள டீச்சர்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வல்னரபிளான விஷயமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அதை அதுக்கேற்ற மாதிரி டேரக்ட் கேஷ் கொடுக்குறேன்னு சொல்லி அதுவுமே பெரிய ட்ராபேக் ஆச்சு, அதுவுமே கரெக்டாக கொடுக்க அவங்க நிலைமை வந்துச்சு. அப்புறம் இதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் பார்க்கணும், இது எப்படி சால்வ் பண்ணுறப்ப ரீ ஓப்பனிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு அதை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ரிப்பேரிங் ஸ்கூல் பில்டிங்ஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் சேஃப்டி கைட்லைன்ஸ், அப்புறம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் கரெக்டாக, இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு எப்படி வந்து எஜுகேஷன் கொடுக்கலாம், அப்புறம் என்ரோல்மெண்ட் டிரைவர்ஸ், ட்ராபேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து இடையில இன்னவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறுபடியும் என்ரோல்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் விர்ச்சுவலி இன்விசிபிள், அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்விசிபிள் அதை கண் பார்வையற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் இதில் வந்து பார்க்கணுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ப்ரைவேட் செக்டர்ஸ்லாம் அந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எஜுகேஷன் செக்டருக்கு யூஸ் பண்ணணும் இந்த பேண்டமிக் டைமில். தேங்க்யூ.